அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டங்க, மக்களே உஷாராக இருங்கள். அந்தமானில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. மீண்டும் தமிழகத்தில் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளது. இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துள்ளது. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுறாங்க. அதாவது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வரும் 13ஆம் தேதிக்கு பின்னர் புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக வாய்ப்புள்ளது. மாண்டஸ் புயல் உருவான அதே பகுதியில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக வாய்ப்புள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வகம் கணித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பின்னர் இடியுடன் கூடிய கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசாக முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். அதே போன்று வரும் 16ஆம் தேதி, அதாவது தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, தாலுகா உள்ளிட்ட இடங்கள் கட்டாயம் இன்றைய நாட்கள் பள்ளிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைய நாட்கள் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. அதன் காரணமாக தான் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று மீண்டும் புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.